என் வாழ்க்கைய படமா பார்த்துனேன். லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் bro எல்லா வாழ்க்கையோட சரி bro சார் எல்லா லைஃபோட ரிலேட் ஆகும் bro. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் bro நல்லா இருக்கும் அப்படியே அப்படியே ஒன் சைடு இல்ல bro அதெல்லாம் சொல்லி வேற ஒரு பையன் உஷார் பண்ணி போயிட்டான். அது முடிஞ்சு bro வேணாம். அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஃபீல் நல்லா இருந்துச்சு bro. எல்லாருக்குமே எல்லாருக்குமே நல்லா ரிலேட் ஆகும் bro. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா காமெடி நல்லா இருந்துச்சு bro ஃபன்னா. ஓகே ஆல்ரெடி தமிழ்ல நிறைய இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் வந்திருக்குது. இது ஃபீல் குட்டா நல்லா இருந்துச்சு bro. காமெடி எல்லாம் ஃபீல் குட்டா நீண்டா ஆல்ரா லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு bro. படம் சூப்பரா இருந்துச்சு bro. நான் ஜாலியா பாத்துறேன். இது ஆக்சுவலி நான் ரெண்டாவது வாட்டி பாத்துறேன்னு நினைக்கிறேன். மூணாவது வாட்டி பாக்குறேன். நல்லா இருக்கு. ஆல்ரெடி மலையாளத்துல பார்த்தோம். இப்போ தமிழ்ல வந்து டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம் அவங்க போயிட்டாங்க. நல்லா இருக்கு. செம்ம என்டர்டெயின்மென்ட் காமெடியா இருக்கும். பார்க்கலாம் bro. எல்லாரும் லவர்ஸோட பார்க்கறாங்க. லவர்ஸோட இப்படி ஃபீல்ல பசங்களோட தான் நாங்க எல்லாரும் வந்தோம். ஜாலியா தான் இருந்துது. நான் எல்லாரும் கூட வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபீல் வந்து படம் பார்க்கும்போது கம்ப்ளீட் என்டர்டெயின்மென்ட் ஃபுல் ஃபன் தான். இதுல வந்து எப்படி ஒரு வேலைக்காக அங்க போயிடு அங்க இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் கமிட்மென்ட் அந்த பேச்சுலர் லைஃப் எல்லாமே கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போட அங்க இன்வால்வ்மென்ட்ல எப்படி இருக்கு எல்லாமே கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. நம்மளால அந்த அவங்களோட கேரக்டர் நம்மள என்கேஜ் பண்ணிக்க முடியும். சூப்பரா இருந்தது என்டர்டெயின்மென்ட். அப்படியே லாக் எல்லாமே சூப்பரா போயிடுச்சு. இந்த லவ்ல இதுதான் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. நான் நமக்கே சொல்றது நான் இன்னும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் படத்துல ரொம்ப ஆனஸ்டா சொல்லியிருக்காங்க. இந்த யங் வயசுல ஒரு 22 இயர்லி 25 இயர்லி 20ஸ்ல எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து மேனேஜ் பண்றாங்கன்றது அழகா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கும் பார்க்கலாம். ஃபன்னு தான் ப்ரோ ஃபன்னு தான். ரிலேட்டடான தமிழ்ல நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கு. ஆனா ஆல்ரெடி வந்தாலும் ஆல்ரெடி பழைய கதை தான். எதுவுமே புதுசா இல்லை. ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. எதுவுமே புதுசாலாம் சொல்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு பார்க்கலாம். ஆமா மலையாளத்திலயும் பார்த்தோம் தமிழ்லயும் பார்த்தோம். ஆமா ஆனா மலையாளம் பண்றாங்க. சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகுது. படம் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்து தமிழ் மூவி இது மலையாள மூவி வந்து தமிழ் டப் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்தது மூவி. அந்த மாதிரி ஃபீல் கொடுத்துட்டாங்க. படம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ரொமான்டிக் ஃபீல் இருந்துச்சு. ஆக்ஷன் அந்த அளவுக்கு இல்ல. அதுவே பெட்டரா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் இல்லாதனால இந்த படம் நல்லா இருந்துச்சு. லவ் பத்தி என்ன மாதிரி ரிலேட்டடா சொல்லிருக்காங்க. லவ் பத்தியா நல்லா ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு போயிட்டு அதை கடைசியில லவ்வா முடிச்சிருக்காங்க. ஓகே நல்லா இருந்துச்சு. காமெடி இந்த படத்துல இந்த ரிலேஷன் காமெடி ஓகே ஓகேவா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் புள்ளி காமெடி அண்ட் லவ் மூவி ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. சேருவாங்களா மாட்டாங்களா இது கண்டிப்பாக இவங்க தான் வந்துடுச்சு. நடுவுலேயே வந்து தெரிஞ்சிடுச்சு இவங்க தான் இவங்க ஃபிக்ஸ் ஆகிப்பாங்க அப்படின்னு. தமிழ் டப்பிங் மலையாளத்தில் சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ரிலேட்டடாக ஸ்டோரிஸ் தமிழ்ல நிறையா வந்துருக்கு. நான் ஹிட்டும் ஆனதில்லை. மூவி எப்படி ஹிட் ஆயிருக்காரு? இதில் ஆக்ஷன்ஸ் அந்தளவுக்கு இல்லாதனால ரொமான்டிக் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்வில் போய் முடிஞ்சிருக்கு. அது நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. லவ் ஸ்டோரி தான் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். எங்க கப்புள்ஸு கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாமே தரமாக இருந்துச்சு. நல்லா ஒருத்தான படம் தான். பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். லவ் பற்றி என்ன சொல்லுங்க? நல்ல ஃபீலான மூவி தான். பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆல்ரெடி மலையாளத்தில் தெலுங்கு மலையாளத்தில் வந்து ஹிட் ஆயிருச்சு. தமிழ் கண்டிப்பாக ஹிட் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு வரல. இது வரைக்கும் நல்லா எடுத்திருக்காங்க. வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் நல்லா இருக்கும். எனக்கு கேரளா மூவிலாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸு, அதுக்கப்புறம் இப்போது பிரேமலு. ஸோ லவ் ஸ்டோரி நல்லா இருக்குது. காமெடியாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்டானா கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹைதராபாத் அந்த சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டோரி சொல்கிற விதம் நல்லாயிருக்கு. நல்லா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் நல்லா இருக்குது. ப்ளஸ் லவ் ஸ்டோரியும் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இல்லை ஆக்சுவலாக இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் ட்ரெண்ட் ஆனதுனால அந்த படமும் அப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் அதனால படமும் நல்லா இருக்கு. பார்க்கலாம். வந்துருச்சு இருந்தாலும் ரெண்டு படமா இல்லை மஞ்சுமேல் பாய்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சீட் கார்னர்லேயே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கு. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் காமெடி ஸ்டோரியாக இருக்குது. நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ மற்றபடி ஓகே தான். கதை ஸ்டோரி சிம்பிள் ஸ்டோரி தான். பட் காமிச்சது தான் நல்லா இருந்துச்சு. இப்போ இடத்துல காமெடி காமெடி நல்லா இருந்துச்சு. காமெடி நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தாங்க. மெசேஜ்னு இல்லை. லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஒன்று சொன்ன கோ இன்சிடென்ட் விஷயம் வந்து லாஸ்ட்டாக வந்து இதுவாக இருக்கும். தமிழில் மலையாள மூவி டிஃப்ரெண்ட் ஜேர்னர் தான். தமிழ் மாதிரி இருக்காது. தமிழில் இந்த மாதிரி படம் எடுக்க முடியுமான்னு தெரில. ஸோ மலையாளம் ஜேர்னர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அது மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபைனலி இந்த லாஸ்ட் வரை என்ஜாய் பண்ணேன். comedy, finally feel good more. Yeah, both are nice, very good. Enna sollirukanga na avara life la nadakra oru common story da but feel good nalla ponchu fight edum illa romantic ah irundhuchu movie nalla irundhuchu couples ah paakalam comedy ellame nalla irundhuchu photo irundhuchu comedy ellame nalla movie friends oda ukkandu paakumbodhu nalla irukum kandipa friends oda paakra nalla irukum and love scenes la nalla irundhuchu comedy avum irundhuchu but at that time vandu natural ah irundhuchu nalla irundhuchu Love message. I have friends who support you. I have support you. I have